இந்த தியேட்டர் வந்து எங்கள் அப்பா இருக்காத்துல அப்பா கட்டினது 1947 ஓப்பன் பண்ணாங்க 42-43 கட்ட ஆரம்பிச்சிருந்துருப்பாங்க அவங்க ஆரம்பிக்கும்போது முதல் முதல்ல இதை வந்து ஒரு நாடக தியேட்டராக தான் ஆரம்பித்தாங்க அதுக்கு வந்து டிகேஎஸ் பிரதர்ஸ் வந்து ஒரு 1 இயர் 1.5 இயர்ஸாக நாடக கொட்டையாக தான் நடந்தது நாடகத்தில் வந்து ஒரே நாடகம் முதல் நாடகம் போட்டது ஔவையார் எனக்கு அது மட்டும் ஞாபகம் இருக்குது ஏன்னா அது 1 வருஷம் போல் ஓடிச்சு அந்த நாடகம் அதுக்கு ஒரு வருஷம் 1.5 வருஷம் கழித்து சினிமா நல்லது ஓங்கி வந்துக்கிட்டு இருந்த காலத்தினால சரி நம்மளும் சினிமாவுக்கு போவோம்னு எங்கள் தகப்பனார் முடிவெடுத்து சினிமா கொட்டையாக மாற ஆரம்பிச்சது அப்புறம் இந்த மாதிரி நிறையா 100 நாட்கள் படங்கள் தான் எல்லாமே ஓடினாள் ஓடினாள் வாழ்க்கையின் ஓரத்திற்கே ஓடினாள் அந்த ஓட்டத்தை தடுத்திருக்க வேண்டும் வாட்டத்தை போக்கியிருக்க வேண்டும் என்று சட்டத்தை நீட்டுவோம் செய்தார்களா வாழ விட்டார்களா என் கல்யாணியை ஐம்பத்தி ஒன்றில் எங்கள் தகப்பனார் இறந்தார் அப்புறம் எங்கள் தாயார் எடுத்து எல்லாமே நடந்தார் கடவுள் கருட அனுகிரகத்தினால வருஷத்துக்கு 1-3 படம் தான் போடுவோம் 100 நாள் படங்களும் அடுக்கிக்கிட்டே போகலாம் இப்படியே இருக்குது அப்படி இருக்கும் எங்கள் வீட்டு பிள்ளை பாசமலர் அவளோட தொடர்கதை அதில் ரொம்ப குறிப்பாக சொல்கிறதுக்கு மரோ சரித்திரா 420 மார்னிங் ஷோஸ் மட்டும் ஓடிருக்கு பெரிய ரெக்கார்ட் கிரியேட் பண்ணி போயிருக்குது எங்கள் வீட்டு பிள்ளையெல்லாம் எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர் 3 நாள் 12 ஷோ கண்டினியூஸாக பார்த்துருக்குறார் அப்படி ஒரு வெறி லேபரேட்டரிக்குள்ளே போய் நின்னிங்கன்னா அவங்க லேபரேட்டரியில் ஒரு 5-6 படம் ரெடி பண்ணிகிட்டு இருப்பாங்க இப்போ தமிழ்நாட்டிலேருந்து 10-13 டிஸ்ட்ரிபியூட்டர் ஒவ்வொரு படத்துக்கும் வருவாங்க 7 டிஸ்ட்ரிபியூட்டர் 5 படத்துக்கு வந்தால் 35 டிஸ்ட்ரிபியூட்டர் உள்ளே நின்று படம் போட்டு எனக்குடு உனக்குடுன்னு அந்த போராட்டம் அது வாங்குறது அது எடுத்தோடனே காரில் ஏற்றி கார்லேயே சிரமத்தோட சிரமமாக நைட்டோட நைட்டாக பொட்டி எடுத்துகிட்டு வர்றது இதெல்லாம் ஒரு திருவிழாவாகவே இருந்தது அதனால் எங்கள் வாழ்க்கை முழுவதும் நான் அந்த ராயல் தியேட்டரோட பந்தம் எனக்கு இருக்குது இங்கே எந்த படம் வந்தாலும் நாங்கள் வந்து பார்ப்போம் அந்த க்யூங்கிறது வந்து இப்போ இருக்கிற சினிமா தியேட்டர் மாதிரி கிடையாது க்யூங்கிறது ஒரு திருவிழா அந்த இப்போ இருக்கிற அந்த இட்லி கடைகிற ஆரச்சார் இட்லி கடைங்கிற இடத்துல முதல்ல க்யூக்கான ஒரு வளாகமே இருக்கும் வேறு எந்த தியேட்டர்லையும் இவ்வளோ பெரிய ஒரு காம்பவுண்டே இருக்காது ஒரு க்யூக்கான அதில் வந்து மக்கள் நிற்பாங்க நிற்கிறவங்க சும்மா இருக்க மாட்டான் மணிக்கணக்காக நிற்பான் சைக்கிள் டிக்கெட்டுங்கிறது கிட்டத்தட்ட இந்த காம்பவுண்டு இங்கேருந்து என்ட்ரியில் ஆரம்பித்து சிவாஜி கணேசன் எம்ஜிஆர் படங்கள்லாம் ரிலீஸ் ஆகும்போது ஆரம்பித்து அப்படியே போய் அப்படி கோட்டமேடு திரும்பி வென்சன் ரோட்டில் போய் இறுதியா தியேட்டர் தாண்டி நிற்கும் அந்த சைக்கிள் கிட்டத்தட்ட 1000 சைக்கிள் நிற்கலாம் 100வது நாள் நடக்கிறது வந்து கொஞ்சம் அபூர்வமான சமாச்சாரம் தான் அந்த காலத்துலேயே அப்போ படத்துக்கு மரியாதை கொடுக்க தியேட்டருக்கு மரியாதை கொடுக்கறதுக்காகவும் நடிகர் நடிகைகள் ப்ரொடியூசர் டைரக்டர் இவங்களை எல்லாத்தையும் நம்ம செலவில் வர வச்சு எல்லாத்துக்கும் கொடுப்போம் அப்போ அது வந்து ஒரு பெரிய விழாவாகவே நடக்கும் அதில் வந்து அது வந்துருச்சுன்னா அடுத்த படம் கொடுக்குறவங்களும் விரும்பி வருவாங்க ஜனங்களும் வந்து இந்த தியேட்டருக்கு போனால் நியாயமாக ஒழுங்காக இருக்கும் அப்படிங்கிறது ஒரு பழக்கத்தில் இருக்கும் 100வது நாள் ஃபங்க்ஷனுக்கு அன்னைக்கு ரத்னசபா விமலையார் ஒரு காலத்தில் நமக்கு சேர்மனாக இருந்தார் நம்ம கோயம்புத்தூர் முனிசிபாலிட்டிக்கு அவர் பேரில் தான் இன்றைக்கி ஆர்எஸ்புரம்ங்கிறதே இருக்குது
ரத்ன சபாபதி புறம் தான் ஆர்எஸ் புறமா மாறி வந்துச்சு. இந்த மாதிரி 100 நாள் படங்கள் ஓடுறதுக்கு எப்படி ஒரு அனுகிரகம் கிடச்சது அப்படின்னா, என் கருடனுடைய ஆசீர்வாதத்தினால தான் அது அத்தனை காலமும் இந்த காலம் வரைக்கும் அது ஓடிக்கிட்டு இருக்குது. இந்த கருடனு கொட்டினால மகத்துவம் அதில் அடங்கி இருந்தது. கட்சி கூட்டங்கள் நடத்துறதுக்காக டிஎம்கே காரங்க, கம்யூனிஸ்ட்காரங்க, டிஎம்கேயில் வந்து கலைஞர் வந்திருக்கிறாரு, அறிஞர் வந்திருக்கிறாரு. எம்ஜிஆர் வந்திருக்கிறாரு, ராஜாஜி வந்திருக்கிறாரு. நாகேஷ் வந்து எங்கள் குடும்பத்தில் ஒரு அளவுக்கு மீறி நெருங்கின ஒரு நண்பர். இந்த ஒரே ஒரு குடும்பம் தான் தமிழ்நாட்டிலேயே எம்ஜிஆருக்கும் சிவாஜிக்கும் காமனாக இருந்த ஒரு ஃபேமிலி. தியேட்டர் முழுவதும் சிலைகள், அழகான சிலைகள். அதாவது முன்னாடி இருக்கிற இங்கே நீங்கள் பார்க்குற அந்த யானை சிலையிலேருந்து ஆரம்பித்து உள்ளே போனீங்கன்னா நடராஜர் ஆடுறது, சிவதாண்டவம் அப்படின்னு அந்த சிவரெல்லாம் பால்கனி சிவரில். அப்புறம் தியேட்டரோட கெப்பாசிட்டி வந்து 1600க்கு மேலே. கீழேயும் ஒரு கடல் மாதிரி இருக்கும், பால்கனியும் ஒரு பெரிய கடல் மாதிரி இருக்கும். கச்சேரிகள்னு சொன்னால், எங்கள் வீட்டு கல்யாணங்களுக்கு 2 கச்சேரிகள் பண்ணியிருக்கோம். டிஎம் சவுந்தரராஜன் வந்து பாடியிருக்கிறாரு, ஒன்றில் எம்எல் வசந்த் மாதிரி பாடியிருக்காங்க. இப்படி அவங்க அந்த மாதிரி கச்சேரிகள் நடந்திருக்கு. 20-30 வருஷத்துக்கு முன்னாடி ஆக்டிவாக இருந்த ஜனங்கள்கிட்ட கேட்டிங்கனாலே இது அப்படியே கதை கதையாக சொல்லுவாங்க. அப்படி ஒரு பெரும் ஒரு கோவையின் வரலாற்று சின்னங்களில் ஒன்று வந்து ராயல் தியேட்டர் நேரில் சந்தேகமே கிடையாது. நம்ம ஒவ்வொருத்தருக்கும் நாம் இருக்கிற ஊர்களில் பல பல படங்கள் பல வருஷமாக பார்த்ததன் மூலமாக தியேட்டர்களோட ஒரு அழகான ஆழமான உறவு ஏற்படுதுங்க. அந்த நினைவுகளை மீட்டெடுக்கிறதுக்கான ஒரு முயற்சி தான் இந்த படம். தமிழகத்தில் இருக்கிற எல்லா தியேட்டர்களுக்கும் இப்படம் சமர்ப்பணம். கம்மி கம்மியாக 1 கோடி பேர் வந்து பார்த்துருப்பாங்க. அவங்கெல்லாம் பார்த்து இன்றைக்கி அவங்க பேர குழந்தைகளோட அன்னைக்கு வந்தவங்க, இன்றைக்கி அந்த பேர குழந்தைகள் வந்து எங்களை பார்த்து, சார் எங்கள் தாத்தாவோட நாங்கள் வந்தோம், நீங்கள் அன்றைக்கி டிக்கெட் இல்லை இருந்து கொடுத்தீங்க, ஒரு சில குழந்தைகளை சரி கொஞ்ச நேரம் நின்று படம் பாருமா அப்படின்னெல்லாம் நிற்க வைப்போம். அதெல்லாம் வந்து எங்களுக்கு திருப்பி சொல்லக்கூடியது தான் எங்களுக்கு இன்றைக்கி நிஜமான ஒரு உண்மையான ஆனந்தம். அதுக்கெல்லாம் கடவுளுக்கு தான் நன்றி.